வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் வெல்விஷர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு கோடைக்காலம். ஸோ இந்த கோடைக்காலத்தில் உங்களுக்கு வந்து மாங்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். அதில் விதவிதமான ரெசிபிஸை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வெறும் மாங்காய் போட்டு ஊறுகாய் போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக டெய்லி மாங்காவை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாங்காயை வச்சு ஒரு கறி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. யூஸ்வலாக எல்லாருமே பச்சடின்னு சொல்லுவாங்க, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க. வாங்க, இதை எப்படி செய்கிறதுங்கிறத போய் பார்க்கலாம். இந்த மாங்காய் கறி செய்கிறதுக்கு நான் வந்து மூணு மாங்காயை எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது கிளிமூக்கு காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீட்ட மாங்காய். அந்த மாங்காயை வந்து மூணத்தையும் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இந்த மாங்காயை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேங்க, மூடி போட்டு. அது வெந்த பிறகு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம போடலாங்க. இப்போ இதில் அடுப்பில் ஏற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. இது வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த மாங்காய் கறிக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க மாங்காய். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்க போகிறோங்க. உப்பு போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்க போகிறோம். இது வந்து சுத்தம் பண்ண நாட்டு சர்க்கரையால் நாங்கள் அப்படியே போடுறேன். அப்புறம் காரத்துக்கேற்ப நம்ம மிளகாய் பொடி வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் டாமினண்ட்டாக இருக்குமோ அதை வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறதால கொஞ்சம் காரத்தை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நல்லா கலந்து விட்டுடுவோம். இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டோன்னா நம்மளோட மாங்காய் கறி ரெடி ஆகிடும். ஒரு ரெண்டு கொதிக்கு வர்ற வரைக்கும் இதை வேக வைப்போம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான மாங்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை இதில் விடுங்க. சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்குங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யில் இதை விட போகிறேங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் விட்டோம்னா திகட்டிடும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது வந்து டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. நெய் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை போடுறோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சூடாக வந்து எவர்சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி தோசையோடையும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தொட்டுட்டு சாப்பிட்லாம். பிரெட்டோட வந்து தடவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறதால ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இது இருக்குங்க. எக்ஸ்பெஷலி உடம்பு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் லேடிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. இது தவிர இது வந்து சீசனல் ரெசிபியால் இந்த சீசனில் மட்டும்தாங்க செய்ய முடியும். அதனால் இந்த சீசன்லேயே நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ஊற்றின பிறகு அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.